हेलो फ्रेंड्स, वेलकम टू मेट्रो किचन। इनके नम्बर वीटल सूपरान कारसारान रसम पाकपो इत वो रोम टेस्ट समय उड़म के रोम हेल्द नम कल मल पुदीना इला सी नम अरे रोम सूपर सत्कूं नमुक कम ईजी एलिए वी सड़क कार सार सूपर सर इप्ली अब नम्बर वीडियो कोई पाकल वांग इप्पन ना और कड़ाई अड़प्पले वच्चर के अदला रंड टेबल स्पून इन्ना सेतीर के अदला नामा इप्पो ओरु टेबल स्पून मिलहु कूडवे ओरु टेबल स्पून मल्ली ओरु टेबल स्पून सीरकों इन्द मूने सेती नामा नल्ला पोन्निरमा वरुत्तिकला इदु नल्ला पोन्निरम आनदुक्कु अप्पुरमा ना ओरु तक्काली ना कट पण्णि एडुत्तु वच्चिरुक्केन अंद तक्काली सेत्तु नामा नल्ला वणक्किक्कलाम। இப்போ சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கேன், அதையும் நம்ம சேர்த்து வணக்கிக்கலாம். ரெண்டு வரமிளகாய் எடுத்துக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். எட்டு பல் பூண்டு எடுத்துக்கேன், அதையும் சேர்த்து நம்ம நல்லா வணக்கிக்கலாம். இந்த மாதிரி வணங்கனதுக்கு அப்புறமா நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு கொத்து கறிவேப்பிலை கொஞ்சமா புதினா கொஞ்சம் மல்லி எடுத்துர்க்கேன். இதே சேர்த்து நம்ம ரொம்ப வணக்க தேவையில்லை, ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வணக்கணும்னா போதும். இது கரெக்டான ஸ்டேஜ். இதே நாம இப்ப நல்லா ஆற வச்சு அரைச்சு எடுத்துக்கலாம். மறுபடியும் நான் இப்ப ஒரு கடாய் அடுப்புல வச்சிருக்கேன், அதுல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். கூடவே கடுகு கள்ளப்பருப்பு கொஞ்சம் சேர்த்திருக்கேன். அது வெடிச்சு வந்ததும் கொஞ்சமா கறிவேப்பிலை 2 வரமிளகாய் சேர்த்திருக்கேன். இப்ப நம்ம அரைச்சு வெச்சமில்லங்களா அந்த விழுதை இப்ப இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். இப்ப நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுது பார்த்துட்டு ஊத்திக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இது ரொம்ப கொதிக்க தேவையில்லை, சும்மா ஒரு கொதி நரப்பங்க வந்தா போதும். இது ரொம்ப சூப்பரா இருக்கு, உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியாவும் இருக்கு, சளி இருமலுக்கு நல்லா கேக்கும். அவ்வளவுதான், நமக்கு சூப்பரான சுவையான ரசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம மேல மல்லித்தழை தூவி இறக்கிரலாம். இது நெஞ்சு சளி இருமல் இதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா கேக்கும். நம்ம எப்பவுமே ரசம் எப்போ இந்த மாதிரி ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். எல்லாரும் விரும்பி சாப்பிடுற அளவுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மெட்ரோ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க்கை ஒரு சுவையானது.